அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு என்கின்ற அந்த தொடரின் கீழ் நாம் இன்று பார்க்க இருக்கும் செய்தி, ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்றைய கால அரபுகளிடத்தில் ஜாஹிலியாவுடைய காலத்தில் ஒரு வழமை இருந்தது. இரவில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை பாத்திரத்தால் மூடி விடுவார்கள். காலை சுபுகு நேரத்தில் அந்த பாத்திரத்தை திறந்து குழந்தையை எடுத்துச் செல்வார்கள். இது அன்றைய கால அரபுகளின் வழக்கம். அப்படி இருக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் பிறக்கிறார்கள். நாயகத்தின் பிறப்பால் ஏற்பட்ட அதிசயம் அன்னை ஆமினா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். என் மகன் முகமது வெளியே வந்தவுடன் கிழக்கு மேற்கு என அனைத்து திசைகளிலும் ஒளி பரவ ஆரம்பித்து விட்டது, முழு இடமும் ஒளியால் சூழ்ந்து விட்டது என்பதாக கூறுவார்கள். ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆமினாமையார் அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற சமயத்தில் என் தாய் அவர்களுக்கு அருகில்தான் இருந்தார்கள். என் தாய் என்னிடம் கூறியிருக்கிறார்கள், ஆமினா அவர்கள் மகன் பிறந்தவுடன் அந்த வீடு முழுக்க ஒளியால் நிரம்பி விட்டது. நான் ஒளியை தவிர வேறு எதுவுமே பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் நான் வானத்தை பார்த்தேன். அப்பொழுது நட்சத்திரங்கள் எல்லாம் என் மீது விழுந்து விடுமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு மிக அருகில் வந்துவிட்டது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஆகவே எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பால் நிகழ்ந்த அதிசயங்கள். இப்பொழுது ஜாஹிலியாவின் காலத்தின் வளமைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் பிறந்ததால் அவர்களை பாத்திரத்தில் வைத்து மூடி விடுகிறார்கள். காலை நேரமாகிறது. அன்னை ஆமினா அவர்களும் சில குறைஷி பெண்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுப்போம் என்பதாக பாத்திரத்துக்கு அருகில் செல்கிறார்கள். அப்பொழுது நிகழ்ந்த அதிசயம், அவர்கள் செல்வதற்கு முன்பாகவே அந்த பாத்திரம் இரண்டு துண்டாக பிளந்து கிடக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு கண்களையும் விழித்த நிலையில் வானத்தை பார்த்தவாறு இருக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் திகைப்பிலும் ஆச்சரியத்திலும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் அப்துல் முத்தலிப் அவர்கள் வருகிறார்கள். வந்து அந்த குழந்தையை பார்த்து, இது போன்ற ஒரு குழந்தையை நான் இதுவரைக்கும் கண்டதே கிடையாது. இஹ்ஃபல் நஹு ஃபைனி அர்ஜு ஐ யுசீப ஹைரா, இந்த குழந்தையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பெண்களே, இவரின் மூலமாக நமக்கு நன்மை வரக்கூடும் என்பதாக நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக கூறுவார்கள். அன்னை ஆமினா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், என் மகனை நான் தூக்குவதற்காக வேண்டி பாத்திரத்துக்கு அருகில் சென்றேன். அப்பொழுது பாத்திரம் உடைந்து கிடந்தது. அப்பொழுது என் மகனை நான் பார்த்தேன். அவரின் கட்டை விரலில் இருந்து பால் வந்து கொண்டிருந்தது. அதை அவர்கள் தன் வாயில் வைத்து சூப்பி கொண்டிருந்தார்கள் என்பதாக அன்னை ஆமினா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதுவரைக்கும் எந்த ஒரு குழந்தையும் இது போன்று பிளந்து வெளியே வந்ததே கிடையாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா இவ்வாறு செய்ததற்கான காரணம், நாயகத்தின் புகழை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சுருக்கிவிட முடியாது. அதற்கு அடையாளமாகத்தான் அல்லாஹு தஆலா நாயகம் அவர்கள் இருந்த அந்த பாத்திரத்தை உடைத்து நாயகத்தை வெளியே கொண்டு வந்தான் என்பதாக விளக்கம் கூறுவார்கள். இந்த தகவல்கள் அனைத்தும் சுபுல் ஹுதா வ ரஷாத் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.